Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இப்ப என்ன பண்றது சார்? குட்டி வேற இவரை பார்க்க அடிக்கடி வரா. ஒருவேளை இவருக்கு நினைவு வந்து இவர் ஏதாவது குட்டி கிட்ட சொல்லிட்டாருனா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமே சார். ஒன்னும் ஆகாது லட்சுமி. சந்தோஷ் கிட்ட உண்மையை சொல்லாம கோமா ஸ்டேஜுக்கு போனது நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல நினைவு வந்து எதுவும் சொல்லிடுவானோன்னு வருத்தப்படுறதா? ஒன்னும் புரியல. இதுல நம்ம கையில எதுவும் இல்ல, எல்லாம் கடவுள் விட்ட மணிதான். ஒரு நிமிஷம் சார், நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் லக்ஷ்மி. லக்ஷ்மி லக்ஷ்மி, என்னோட பையன்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க சார். குழந்தையோட உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவன் உடஞ்சு போயிடுவான். இது பாருங்க, நினைவு வந்துருச்சுன்னா யாருக்கிட்டே எதுவும் சொல்லிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். லதா, பேஷண்ட் கொஞ்சம் பாத்துக்கோ, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே சார். இப்ப அவருக்கு எப்படி இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்காரு? எப்ப வேணா நினைவு திரும்பலாம், பட் எப்பன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாக்டர், அவருக்கு சுயநினைவு வந்துருச்சு டாக்டர், ஏதோ சொல்ல நினைக்கிறாரு சார். நான் சொல்ல வாங்க பாப்போம். ஆ, பார்க்கலாம். அவர் என் முகத்தை பார்த்தாரு, நான் பேசினதெல்லாம் கேட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன் யார்கிட்ட எதையும் சொல்லிடாதீங்கன்னு, குட்டிகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னப்போ அவர் பயமா பார்த்தாரு, என்ன பார்த்தாரு. அவர் இருக்காதா லட்சுமி? அவன் குழந்தை விஷயத்தை வச்சு நம்ம கிட்ட பணம் கேட்டு மிரட்டிருக்கா. அதை கண்டுபிடிச்சு நாம அவன் வேலை பார்க்கிற ஹாஸ்பிட்டலுக்கே போய் மிரட்டிருக்கோம். அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகும்ல. ஐயோ, நீங்க கவலைப்படாது, வாங்க போலாம். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.